விக்ரமன் படத்துல வர்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா பயங்கரமா ஆனந்தமா இருந்த நம்மளோட பிக் பாஸ் சீசன் 5 கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே ஒரு வாரமா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பிக் பாஸ் வந்து பயங்கரமான வார்னிங்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணி இந்த வாரம் வந்து ஆனந்த ஜோதியாக இருந்த வீட்டை ஜோதியாக மாற்ற போகிறார் அப்படின்றது தெளிவாக தெரிய வருது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 சம்பவங்கள் நடந்திருக்கு, அதை தான் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர போகிறேன். இது பிக் பாஸ் சீசன் 5 டே 8 உடைய ரிவ்யூ. சம்பவம் ஒன்று, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாங்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, வள்ளிமா மே வலி புளிமாங்க புளி பாட்டு மாதிரி வேக்கப் சாங் வந்து போட்டிருந்தார் இல்லையா. ஸோ அந்த சாங்லேயே தெரிய வருது இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. மூமெண்ட் என்ற பேரில் முட்டி செத்து போன மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க. அந்த சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்மளுடைய இமான் அண்ணாச்சும் வந்து தாமரை அக்காவும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இனிமேல் நான் என்னுடைய விஷயங்கள்லாம் மாற்றிக்க போறது கிடையாது, நான் இப்படி தான் இருக்க போறேன், ஆனால் கேம் வந்து சூப்பராக விளையாட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அடைய வாழ்த்துக்கள். ஆனால் இதுதான் தரமான சம்பவம் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. 2 மணிக்கு வந்து கேப்டன்சி டாஸ்க் ஆனது வச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுதான் முக்கியமான சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாரும் ஓடி பிடிச்சி ஆடி செம்ம ஜாலியாக வந்து இருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாமரை அக்கா. தாமரை அக்கா வந்து பிக் பாஸ் சீசன் 5 உடைய ஃபர்ஸ்ட் லீடர் அப்படின்றதுனால வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. என்ஜாய் பண்ணுங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சின்ன பொண்ணு அக்கா இருக்காங்க இல்லையா, இதுதான் முக்கியமான சம்பவம். அவங்க சொல்லியிருப்பாங்க, நான் வந்து போனா போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் உங்களை ஜெயிக்க வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் வந்து நான் விட்டு கொடுத்துருக்கேன் உனக்கு, நான் விட்டு கொடுத்து உனக்கு. அதுக்கு வந்து நம்மளுடைய தாமரை அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் ஆயிருப்பாங்க, என்னடா நம்ம கஷ்டப்பட்டு ஜெயிச்சா இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. சம்பவம் நம்பர் 2, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான கட்டம், அதுதான் நாமினேஷன். ஸோ நாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நாமினேஷன் தான் எல்லாருடைய முகத்தும் தெரிய வந்திருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமினேஷனில் வந்து எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லியிருந்தாலும் முக்கியமாக வந்து அதிகமான ஓட்டு வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இசை வாணி தான். இசைவாணி வந்து கிட்டத்தட்ட 6 ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதனாலவே என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேல ரொம்பவே காண்டா இருக்காங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இதை தவிர்த்து அக்ஷர ரெட்டி 3 ஓட்டிங் வாங்கியிருக்காங்க, இமான அண்ணாச்சி 4 வாங்கியிருக்காரு, நிருப்பம் வந்து 5 வாங்கியிருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தர் ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிருப்பம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இசைவாணி வந்து எல்லாருக்கும் செல்ல ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ராஜு வந்து கொஞ்சம் நல்ல டேலண்டடாக விளையாடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இமான அண்ணாச்சி வந்து முன்ன மாதிரி இல்லை, அவர் வந்து கொஞ்சம் ஃபேக்காக இருக்காரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணாக்கா வந்து பெருசாக அவங்க கேம் விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இதை தவிர்த்து அக்ஷர ரெட்டிக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய உலகத்தில் தான் இருக்காங்க, அவங்க தனியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்களே நம்ம தெரியல, யாருக்கும் கரெக்டாக மிங்கில் ஆக மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் ஆட்டிடியூடாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அபினவ் எதுக்காக நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பலூன் கேப்டன்சி டாஸ்க் வந்தது இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இமான் அண்ணாச்சி கூட வந்து ரொம்ப இதுவாக பேசியிருப்பார் அப்படின்றதுனால அவரை வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ் அப்படின்றதுனால அவர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆனாங்க, என்னால் இத்தனை பேர் நாமினேஷன் ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக்காக இருந்தாங்க. இதை தொடர்ந்து சம்பவம் நம்பர் 3, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா பிரிக்கிறது தான் சொல்லணும். நம்மளுடைய தாமரை அக்கா இருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாரும் வந்து எல்லாரையும் முன்னாடி கூப்பிட்டு காக்கிராட வந்து பாவட நட எந்து கடப்பா வந்து மடப்பா எந்து அப்படின்ற மாதிரி வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சுட்டு இருந்தாங்க. லைக் கிச்சன் ரூம் கிச்சன் டீம் தனியாகவும், அதுக்கப்புறம் வந்து கிளீனிங் டீம் தனியாகவும், குக்கிங் டீம் தனியாகவும், ஸோ அந்த மாதிரி பிரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக எந்த காமெடி தான் ஞாபகத்து வந்திருந்தது. அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரியாங்கா வந்து நான் பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, நான் அங்கேயே வெசல் வாஷிங் இருந்தால் அங்கேயே இருக்கட்டும் வர தேவையில்லையா அப்படின்ற மாதிரி வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. இது இதுக்கு பேர் எங்கள் அப்பத்தா சொல்லுவோம் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேர் அண்டி கால கொடுமை அப்படின்னு. அதே மாதிரி அபிஷேக் ராஜாவும் அண்ணாச்சி வந்து கொஞ்சம் பேசியிருப்பாங்க, எப்பா நான் வந்து வெசல் வாஷிங் பண்ணுற பாத்ரூம்லாம் கழுவ மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அபிஷேக் ராஜா கக்கூஸ் கழுவுன அவ்வளோதானே நான் கழுவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து அந்த பக்கம் வந்துருப்பாரு. பாத்ரூம் கழுவுறது இல்லைன்னா கக்கூஸ் ஏன் இப்படி பார்க்குறாரு. இப்படி சம்பவம் 3 முடிய சம்பவம் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய இசை வனம் வந்து ஒரு தனியாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன ஏன் எல்லாருமே ஒதுக்குறாங்கன்றது எனக்கு தெரியல. அதெல்லாம் சிரிச்சுக்கணும், அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளுடைய மதுமிதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஒருத்தவங்க பிடிச்சா தான் நான் வந்து பேசுவேன், மற்ற யார்கிட்டையும் போய் பேச மாட்டேன் வாட்டடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இசை சொல்லுவாங்க, இப்போ தான் தெரியுது என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்க, என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுமிதா நீ கவலைப்படாத செல்லும், நான் இருக்கேன், நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க. 5வது சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது, ரொம்பவே மோசமானது அப்படின்னு கூட சொல்லலாம். அது
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இல்லையா, இனிமே எப்படி இருக்க போறாங்க அப்படின்றது அஞ்சாவது மெயினான சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை எதிர்பார்க்கும் போது கண்டிப்பா இந்த வாரத்திலேருந்து கேம் வந்து நல்லாவே சூடு பிடிக்க போகுது அப்படின்னு தெளிவா தெரிய வருது. அதே மாதிரி அவங்களுடைய உண்மையான முகம் என்ன அப்படின்றது வெளியே தெரிய போகுது. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், இன்னைக்கு வீடியோ வந்து இந்த மாதிரி தான் இருந்தது, இன்னைக்கு டே வந்து இந்த மாதிரி தான் பிக் பாஸ்ல போயிருந்தது. நீங்க இந்த எபிசோட் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் பண்ண சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர